வெல்கம் டு சேனல் 7 தமிழ். முன்னாள் முதலமைச்சர் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பங்களா ஒன்று கவனிப்பே இல்லாமல் பாலடைஞ்சு கிடக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்பிதாங்க ஆகணும். திருச்சி மாவட்டம் குடமுருட்டி பாலத்திலிருந்து உறையூர் போகிற வழியில் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பங்களா ஒன்று இருக்குது. அது வந்து எம்ஜிஆர் வந்து வாங்கின ஒரு பங்களா. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட வாழ்நாள் முழுக்க திருச்சியை மையப்படுத்தியே பல நிகழ்வுகளை முன்னெடுத்துட்டு வந்தார். முத்தாய்ப்பாக சொல்லணும்னா, தன்னோட ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் இன்னொரு தலைநகராக திருச்சியை அறிவிக்கும் யோசனை அவருக்கு இருந்துச்சு. ஆனால் சில நிர்வாக காரணங்களால் அந்த ஆசை வந்து நிறைவேறாமலே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சென்டிமெண்ட்டாகவே திருச்சியை வந்து நேசித்தவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே தன்னோட முதுமை காலத்தை திருச்சியில் கழிக்க விரும்பினார். அதனால் அப்போதைக்கு அமைச்சராக இருந்த நல்லுச்சாமியிடம் எம்ஜிஆர் சொல்ல, அவர் வந்து அந்த திருச்சி குடமுருட்டி ஆற்றங்கரையிலேருந்து உறையூர் போகிற வழியில் இந்த 2 கிலோமீட்டர் தொலைவில் 2 ஏக்கர் அளவில் பண்ணை வீடு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கார். அதாவது தோட்டங்களுக்கு நடுவில் ஒரு பங்களா வாங்கப்பட்டுச்சு. 1984 வருஷம் இந்த பங்களாவை 4 லட்சம் ரூபாய்க்கு எம்ஜிஆர் வாங்கியிருக்காரு. தமிழ்நாட்டோட மத்தியில் இருக்கிறதுனால திருச்சியை தலைநகராக்கும் திட்டம் வந்து எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. அதனால் இதை ஒரு கட்சி அலுவலகமாக மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இல்லை, தன்னோட முதுமை காலத்தில் இந்த இடத்துல தான் வந்து அவர் வந்து வசிக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்றதும் சொல்கிறாங்க. இந்த பங்களாவில் வந்து பணியாளர்களுக்கு ஓய்வு இல்லம், அப்புறம் வந்து சகல வசதியோடு தனக்கு பிடிச்ச மாதிரி சில மாற்றங்களை வந்து எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு. இதை வந்து கூடிய சீக்கிரமே இந்த பங்களாவில் வந்து சீக்கிரம் தங்குவேன் அப்படின்னு எம்ஜிஆரே சொல்லிக்கிட்டு வந்த வேலையில் திடீர்னு உடல்நலக்குறைவு, அவரோட மரணம், அதனால் இங்கே வந்து தங்கவே முடியாதபடி ஆயிப்போச்சு. இதுக்கப்புறம் இது குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் இடையே ஒரு வாரிசு சண்டையில், இது வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்ற சண்டையிலேயே இந்த சொத்து பராமரிப்பு இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து இந்த பங்களாவோட காவலாளி ஆறுமுகம் அப்படின்றவர் வந்து இதை பார்த்து கீழ்த்தளத்தில் மட்டும் அவருக்கு இருந்துக்கிட்டு கொஞ்சம் பராமரிச்சுக்கிட்டு இருக்கார். ஆனால் முழு பங்களாவையும் பராமரிக்கிற அளவு அவருக்கும் வசதி கிடையாது. அப்படி தான் இருக்குது. இதில் சுற்றி காம்பவுண்டு சோறு இல்லாததுனால ஒரு நிறைய ஆக்கிரமிப்புகள் நடக்கிறதாகவும் சொல்லுறாங்க. அதாவது ரொம்ப ஒரு முன்னாள் முதலமைச்சரோட ஒரு சொத்துக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இது வந்து எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் அவரை நேசிக்கிற மக்களுக்கும் வந்து இது ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இதை வந்து முறையாக பராமரித்து இதை வந்து ஒரு நினைவு சின்னமாக மாற்றணும் அப்படின்றது தான் இந்த பகுதி மக்களோட ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது.